Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி prawn pepper fry. அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஒரு கடாயில ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துட்டு அது கூட 2 காஞ்ச மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து நறுக்கி வச்சிருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் இதில் ஒரு சின்ன தக்காளி சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு அரை தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து தக்காளி நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 300 கிராம் அளவு prawn எடுத்திருக்கேன். இப்போ நான் அதை இதில் சேர்த்துக்க போகிறேன். prawn சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்த அப்புறம் இதை ஒரு மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ prawn ஓரளவுக்கு நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.